தமிழ் சினிமாவில் தற்போது வரை விவாகரத்து பெற்ற பிரபலங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சைந்தவி. இருவரும் நேற்று தங்களது பிரிவை அறிவித்திருந்தார்கள். 2013 ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிகள் இசைத்துறையில் மிக பிரபலமாக இருந்த தம்பதிகள். திடீரென ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவு உள்ளதாக அறிவித்திருந்தன. இது தமிழ் சினிமாவில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறது. அடுத்தது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ். ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவும் பிரபல நடிகர் தனுஷும் 2004 ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிகளுக்கு யாத்ரா, லிங்கா என்று இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் 18 வருடங்களுக்கு பிறகு கடந்த 2022 ஆண்டு தாங்கள் விவாகரத்து செய்து கொள்வதாக அறிவித்திருந்தனர். அடுத்தது டி இமான் மோனி ரிச்சர்ட். பிரபல இசையமைப்பாளரான டி இமான் கடந்த 2008 ஆண்டு மோனி ரிச்சர்ட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 13 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த இந்த தம்பதிகள் கடந்த 2021 ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் டி இமான் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார். அடுத்தது இயக்குனர் பாலா மலர். கோலிவுட்டில் முன்னணி இயக்குநராக வலம் வரும் பாலா முத்துமலர் என்பவரை 2004 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு பிரார்த்தனா என்கின்ற பெண் குழந்தை உள்ளது. கடந்த 2022 ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக இந்த தம்பதிகள் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அடுத்தது விஷ்ணு விஷால் ரஜினி. தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராகவும் தயாரிப்பாளராக வளரும் விஷ்ணு விஷால் ரஜினி என்பவரை கடந்த 2010 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஆரியன் என்கின்ற மகன் இருக்கின்றார். பின்னர் 2018 ஆண்டு இவர்கள் இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் விஷ்ணு விஷால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அடுத்தது பார்த்திபன் சீதா. பிரபல இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் சீதா என்பவரை கடந்த 1990 ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. பிறர் கருத்து வேறுபாடு காரணமாக 2001 ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர். அடுத்தது நடிகை நளினி ராமராஜன். 1990களில் பிரபல நடிகராக வலம் வந்த ராமராஜன் நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக 13 வருடங்களுக்கு பிறகு 2000 ஆண்டு விவாகரத்து செற்று பிரிந்தனர். இந்த தம்பதிகளுக்கு அருணா என்கின்ற மகளும் அருண் என்கின்ற மகளும் இருக்கிறார்கள். இப்படி தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பிரபலங்கள் பல வருடங்கள் ஒன்றாக இருந்துவிட்டு பின்னர் மனக்கசப்பு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்து விடுகின்றனர். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.